இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இப்போது நம்ம சேனலுக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய நேரம் ஏன்னா இப்போ நம்ம அந்த நவராத்திரி ஸ்பெஷல் நம்ம பண்ணதுக்கு வந்து நமக்காக ஒரு ஒரு ப்ரோமோ மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாருமே இந்த கண் முழிச்சு என் கூட அந்த ஆன்லைன் வகுப்புகள் அதே மாதிரி நான் ஆன்லைனில் உங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் அதை நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ண பூஜைகள் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டீம் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி எல்லாமே அந்த ப்ராசஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன் அதில் என்னால் அந்த ஆயிரம் பேர் நீங்கள் பூஜைகள் பண்ண இதெல்லாம் என்னால் ஃபோட்டோஸ் என்னால் அனுப்ப முடியலை நெருக்கி ஒரு ஆயிரம் பேர் அந்த பூஜைகள்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு குழந்த வந்து கண்ணு தெரியாதவங்க அந்த மாதிரி அப்படி சொன்ன தவறாக நினச்சிக்காதேங்க அந்த மாதிரி இருந்தாலும் அதில் ஒரு படம்லாம் வரைஞ்சி அனுப்பிச்சு இந்த மாதிரி அது அந்த ஆர்டெல்லாம் போட்டு அனுப்பிச்சு உங்கள் பக்தியை காட்டும் பொழுது அது எனக்கு ஒரு நூறு கோடி ரூபா கொடுத்த சமங்க இது இதுக்கு தாங்க நான் அந்த முயற்சி எடுக்கிறேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் இந்த உயர்வான ஹிந்து ஹிந்து தர்மத்தில் உள்ள விஷயங்களை எல்லாம் நீங்கள் செஞ்சிக்கும் பொழுதே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அதில் சில பேர் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அதை இங்கே சொன்னால் அதை என்னமோ ப்ரமோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் எத்தனை எத்தனை பேர் என்னை கூப்பிட்டு ரொம்ப நன்றி சொன்னீங்கன்றதுக்கும் உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் அதே மாதிரி இது இது தாங்க என்னோடய ஆசை நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக நிறைய இந்த உண்மையான ஹிந்து தர்மத்தை தெரிஞ்சுண்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த முயற்சி அதில் வந்து நம்ம சேனல் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணிச்சு அதுக்கும் நன்றி அதே மாதிரி அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு ப்ரோமோ மாதிரி எனக்காக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க அதில் வரக்கூடிய உங்களுடைய வீட்டு பூஜைகளும் அதில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ தொடர்ந்து இதை பார்த்துட்டு வாங்க இது அந்த ப்ரோமோஸ் எல்லாமே ஒவ்வொரு இதுலேயும் நான் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க அதையும் பாருங்கள் அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அதே மாதிரி அந்த வகுப்பில் எல்லாம் கற்றுக்கிட்டு அந்த முறை பண்ண எல்லாருமே சொன்ன மாதிரி உங்களை தனிப்பட்ட முறையில் நான் அது நான் இருக்கிறது எல்லாமே உங்களோட நம்பர்ஸ்க்கு நான் கான்டாக்ட் பண்றேன் அன்பர்களே இப்போ தொடர்ந்து என்ன கேட்டுட்டே இருந்தனால இப்ப நம்ம இந்த குருப்பெயர்ச்சி பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்புகளாக கொண்டு போகலாம்னு நினைச்சிருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல முதல் ராசியான மேஷராசிக்கு எப்படி இருக்கும்ன்றதை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் இந்த மேஷராசி அப்படின்னு சொன்னாலே காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷராசிக்கு எதுக்கு அவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வீரம் அதே போல் எல்லா விஷயத்திலையும் ஒரு துடிப்பு அதே மாதிரி ஒரு ஆளுமை திறன் அதே போல் எல்லாத்துலேயுமே ஒரு என்ன சொல்கிறதுனா குவிக்காக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களுக்கு உள்ளவங்க ஆனால் இந்த இது இவங்களோட பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்கோபம் அதே மாதிரி டக்குன்னு கோவம் வர்றது எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் அதுவும் குறிப்பாக இதில் மேஷராசி மேஷ லக்னம் பார்க்குறவங்களாக இருந்தாங்கன்னா பாசத்துக்காக என்ன வேணால் செய்வாங்க ஆனால் வந்து இந்த கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு அந்த ஒரு கோவம் வரும் பொழுது அவங்க அவங்களாவே இல்லாமல் போயிடுறாங்க இந்த கோவத்தினாலேயே வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா நல்ல குணங்களும் அடிபட்டு கடைசியாக கோவக்காரங்கன்ற பேர் மட்டுமே வந்துடும் ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசின்றது பொதுவான குணமாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் அஸ்வதியாக இருந்தாலும் சரி பரணியாக இருந்தாலும் சரி கிருத்திக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இதில் நம்ம வந்து பார்க்கும்பொழுது பொதுவான பலன்களை தான் நம்ம இதில் கொடுக்குறோம் ஸோ இந்த கோச்சார ரீதியான விஷயங்கள்லேயே இதெல்லாம் வந்து கவனமாக இருந்துக்க வேண்டியது இந்த லெவலில் இதை தவிர்த்து ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் போய் பார்த்துக்கும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன்கள் இருக்கும் அந்த ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக விஷயங்களில் வந்து கிரக அரசர்களோட தன்மைப்படி நம்ம என்னென்ன இருக்கணுன்றதையும் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே வழிபாடுகளையும் செஞ்சு தெரிஞ்சுட்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடத்தையும் போய் செஞ்சுட்டு பண்ணும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மேஷராசி அன்பர்களே இப்போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு என்னெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் வரப்பொழுதுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ நம்ம வரப்போகிற காலங்களில் உங்கள் அம்மா அப்பாவோட பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ஆசிர்வாதம்னு சொன்னால் இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க மாதா பிதா குரு தெய்வங்க அப்போது ஒரு தாய் தந்தையரோட சந்தோஷம் அதாவது அது கிடச்சிருச்ச ஒரு அம்மா வந்து சந்தோஷமாக வந்து இருந்துட்டாங்கன்னா அது தெய்வத்துக்கே நீங்கள் போவேணாம் சரிங்களா அந்த அம்மா வந்து மனதுக்குளுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நம்ம கூடயே இருக்காங்க சரிங்களா நம்ம வீட்டிலையே இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம கோயிலுக்கு கூட வேணாங்கிறது தாங்க சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க அப்படிங்கும்போது ஒரு தாய் தந்தையர் வந்து நம்மளை சந்தோஷமாக வாழ்த்தும் பொழுது அவங்களுடைய பரிபூர்ண ஆசைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த லெவலில் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா ரொம்ப நாளாக நீங்கள் நிலத்தினாலையும் அதே மாதிரி கடன் தொல்லையில் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அதுவும் மேஷராசி மேஷலக்னத்தில் இருக்கவங்க மிகப்பெரிய கோடிஸ்வரங்களாக இருந்தவங்க கூட இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து அப்படியே சரிவுகளை சந்தித்து அப்படியே ரொம்ப சிரமப்பட்டு நடாது அப்படிங்கிற அளவுக்கு சில பேர்லாம் சூசைட் தாட் வரைக்கும் கூட போய் இந்த மாதிரி லெவல்லலாம் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவங்களுக்குலாம் இந்த சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் கேஸு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் சுமூகமாக முடியும் சரிங்களா அடுத்த லெவலில் வந்து கல்யாணமாகி கல்யாண வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதே மாதிரி என்னடா பண்ணலாம் அப்படிங்கிறவங்க வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரச்சனைகள் தீர்வு கிடச்சி அதில் வந்து நல்ல ஒரு ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை ஏற்படும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்யம் வந்து கண்டிப்பாக இந்த டயத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்த லெவலில் இப்போ ஒரு வேளை ஒரு ஏதோ பிரச்சனைகள்னால ஒரு கல்யாணமாகி பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு மறுமணத்துக்காக காத்துட்டு மேஷராசி அன்பர்கள் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டயத்தில் மறுமணம் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு இதை தவிர்த்து இதெல்லாம் வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் போகும்பொழுது அதாவது வாகனத்தில் செல்லும் பொழுது ஒரு வண்டியில் டயரே பிரச்சனையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த டயர் பிரச்சனையாக சரி சரி இன்னும் கொஞ்சம் ஓட்டுவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டக்கூடாது அப்போது ஏதோ ஒரு ஒரு மெக்கானிக்கல் ஃபால்ட் இருக்குது உங்கள் வண்டியில் எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை உடனே சரி செஞ்சு ஓட்டணும் இல்லைன்னா அது தேவையில்லாத ஒரு நெகட்டிவான வேர்ட்ஸ் வேண்டாமே அப்படிங்கிறதுனால அது நான் சொல்லலை அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு அதே மாதிரி முன்கோபத்தினால் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு அதனால் இதுக்கு வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வண்டி வாகனத்தை சொல்லும்பொழுது அந்த வண்டியை வந்து சரி செஞ்சு ஓட்டிக்கணும் அதோட எளிமையான பரிகாரம் அதுதான் இதுக்காக நான் அடிக்கடியில் அதை சொல்லும் போது சில பேர் கோவம் வருது ஜன்னலை பார்த்தோன்னா அது வந்துருமா அது வந்துருமா அப்படி தான் சொல்லுவேங்க சரிங்களா அதனால் மன்னிச்சிகங்கள் நான் அப்படி தான் சொல்லுவேன் ஸோ அதனால் அது மாற்றுறதுனாலலாம் வராது இதுக்கு எளிமையான பரிகாரம் என்னென்னா வண்டி மாற்றிக்கிறது அதே மாதிரி ஓட்ட வண்டியாக இருந்ததுன்னா அது சரி செஞ்சுக்கிறது அதுவே ஒரு பரிகாரமாக இருக்கும் அடுத்த லெவலில் வந்து பார்த்து பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம அடுத்தது முன்கோபம்னு வரும்பொழுது அதிகாரிகள்னால சில தொந்தரவுகள் வரும்பொழுது அதாவது எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா அதிகாரிகள்கிட்ட வந்து ஒரு பணிஞ்சு போகிறதும் அதே மாதிரி தேவையில்லாத காசிப்ஸில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதும் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்க அடுத்த லெவலில் அதாவது கணவன் மனைவி விஷயங்களில் வரும்பொழுது விட்டு கொடுத்து போகிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதே மாதிரி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இந்த டயத்தில் உண்டு ஸோ ஓவர் டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம் அதே மாதிரி ஓவர் டாக்ஸ் பண்ணிக்காதீங்க அதாவது ரொம்ப வேலை பார்க்குறேன் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கண்முழிச்சு இருக்கக்கூடிய இதனால் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிசீசஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் நல்ல எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிறது வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த ஓவர் டென்ஷன் வர்ற மேஷராசி அன்பர்கள் தயவு செஞ்சு தியானமும் யோகாவும் படைக்கோங்க சரி இப்போ இதுல வந்து வழிபாடுகள் ரீதியாக நம்ம கோயில் ரீதியாக பார்க்கும்பொழுது திருக்கடையூருக்கு போயிட்டு வர்றதும் அபிராமி அந்தாதி படிச்சுட்டு வர்றதும் அதை தவிர்த்து திருச்செந்தூர் முருகனை போய் வழிபடுறதும் அந்த திருச்செந்தூர் முருகனோட மூல மந்திரமான ஓம் சவுன் நமக அப்படிங்கிற விஷயங்களை பண்ணிக்கிறதும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறதும் மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடும் பண்ணிவிட்டு மாதிரி வீட்டில் டெய்லி வரக்கூடிய நாட்களில் வந்து குலதெய்வத்துக்கு காசு எடுத்து வச்சுக்கிட்டே வர்றதும் அதுக்கப்புறமா இந்த ஒரு ஒரு வருட காலங்களுக்கு பண்ணிவிட்டு வந்து அதை திருச்செந்தூர் கோயில்லையும் செலுத்தி பாதி காசை திருச்செந்தூர் கோயிலில் போடுங்க மிச்ச விஷயங்கள் குலதெய்வத்துக்கும் சேர்த்துகிட்டே வர்றதும் தலையை இருபத்தி ஏழு தடவை டெய்லி சுற்றிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தாந்திரிக ரீதியாக பண்ணிக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் குறிப்பாக ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு இன்கேஸ் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் பின்னாடி இருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணலாம் நம்ம பெ கன்சல்டேஷன்ஸ் மட்டும் பண்ணுறோம் அன்பர்களே அதோட தாந்திரிக ரீதியான வழிபாடுகளும் சில வழிபாடுகளும் உங்களுக்கு எப்பயும் போல கற்றுத்தரதுக்காக ரெடியாக இருக்கும் ஒருவேளை வேணும்னாலும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நாளைக்கு நம்ம குரு பயிற்சி பலனில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு எளிமையான விஷயமாக நம்ம சொல்லித்தரலாம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம்